हाय वीवर्स वनकम वेलकम टू गंगा हेर्बल किचन इन्नी गंगा हेर्बल किचन सिहप्पु अवल उप्मा पन्ना पोरोंगे रुम्बा 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 उड़म्बक सत्तानदु एप्पडी सेयलान्रद पाकलां चिन्नवंगा मुदल पेरियवंगा वर एल्लारुमे सापडलांगा इदु सेरिक्किरदु ईसी ना एर्कनवे ओरु पायासम अंद मारी कंजी मारी पोट्टुक्कर वीडियोवुम पोट्टिरुक्केन इप्पो इदु एन्ना पण्णुंगना इप्पो स्कूल ना सोल्लिडुरेन अदै इतना पड़ेंगे ना एको पड़ी एड़को सी अवल वो तूसी तुम्ला ना पड़ी अलग क्लिन पड़को और मूणु नाल तरव ना अलबिंग अब समक अलंबे तनिया रोम विकटा लाइट विकटना मारे वी तटपो और हाफ एन हवर वीटा इंपारी ना उद्री उद्रिया पाता इतमी असिया डजन आयदानवे सापड़ குழந்தைகளும் சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிடலாம் இது வந்து சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் இது வந்து எப்படி சொல்றது ஒரு நல்ல ஹெல்த் டயட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் அத மாதிரி இது மாதிரி வெச்சிருங்க வச்சிட்ட பிறகு நான் இதல வந்து தேவையான காய்கறி என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து கேரட் பீன்ஸ் கொடமுளகா வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அரை பச்சை மிளகாய் எடுத்து கீனி வச்சிருக்கேன் கருவேப்பிலை வச்சிருக்கேன் கொத்தமல்லி புதினா நறுக்கி வச்சிருக்கேன் இது கூட நம்ம வந்து காரத்துக்கு வந்து கொடமுளகாய் சேர்த்திருக்கோம் அரை பச்சை மிளகாய் வச்சிருக்கோம் இதில நம்ம மிளகு சேர்க்க போறோம் ஓகேங்களா மிளகு சேர்க்கிறது ரொம்ப நல்லது எதிர்ப்பு சக்தி உண்டாகும் நம்ம வீடியோ பார்க்கறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன பண்ணுங்க இப்போ நல்லா இது மாதிரி உதிரி உதிரியா இருக்குங்களா இன்னும் உங்களுக்கு சாஃப்ட்டா வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா என்ன பண்ணுங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற வாட்டர் கொஞ்சமா ஊத்திக்கோங்க ஊத்திட்டு நம்ம பாதி உப்பு அதல சேர்த்துக்கோங்க மீதி வந்து வதக்கும் போது சேர்த்துக்கலாம் பாருங்க பாதி உப்பு இதல சேர்த்துட்டு நல்லா இந்த ஸ்பூனால கலந்துருங்க கலந்து இத அப்படியே மூடி வெச்சிருங்க மூடி வெச்சிட்டீங்கனா நம்ம இது தாளிக்கிறதுக்குள்ள அது உப்புலாம் எல்லாத்துலயுமே நல்லா சேர்ந்து இருக்கும் இத நல்லா கலந்துட்டு உப்பு எல்லா இடத்தலயும் கலக்கற மாதிரி கலந்து மூடி வெச்சிருங்க சரிங்களா இப்போ அடுப்புல எண்ணெய் ஊத்தி வெச்சிட்டேன் கடாயில இப்போ இதல என்ன பண்ணுங்க எண்ணெய் காயட்டும் நல்லெண்ணெய் कल नो नहीं सेतकल एयटों उन्न नम आड पड़ी के ना वो एंजुंग कड़गु ना अड़ग जीरकमों कल कड़ग ना परियटों उल्तपरु देवे अभी वरकड़ नीलकड़ा வேர்க்கடலை அது சேர்த்துக்கோங்க சூப்பரா இருக்கும் அது வந்து நம்ம முந்திரி பருப்பு சேக்கறதோட வேர்க்கடலை சேர்த்து பண்றது அவ்வளோ 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 நம்ம உடம்புக்கு நல்லதுங்க நம்ம நாட்டுல இருக்கிற முந்திரி பருப்பு வேர்க்கடலை தான் ஓகேங்களா இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் இதல கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடவே தூக்கலா போட்டுக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இது நல்லா பொன்னிறமா ஆகட்டும் இது பொன்னிறமா ஆன உடனே உங்களுக்கு இஞ்சி தேவை அப்படினா இஞ்சி போட்டுக்கோங்க பொடி 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 பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க இப்போ நான் ரெண்டு பல்லு பூண்ட பொடி பொடியா கட் பண்ணி இதல சேர்த்திருக்கேன் இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ என்ன பண்ணுங்க கறிவேப்பிலை இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 செகண்ட் வெங்காயம் கேரட் பீன்ஸ் இது மூணையும் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் கேரட் பீன்ஸ் சேர்த்துறோம் சேர்த்துட்டு இந்துப்பு கொஞ்சமா சேர்த்திருக்கேன் இந்துப்பு கிடைக்கல அப்படிங்கறவங்க வருத்தப்படாதீங்க அது ஏன் அப்படினு சொன்னா நம்ம வறுத்த உப்பு சுட்ட புளியின் போட்டுறேன் அதுல வந்து நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நானும் ஒவ்வொரு வீடியோல இடையில பதிவு பண்ணிட்டே தான் இருக்கேன் அப்ப வந்து உப்புளங்கள்ல உப்பு விளைவிக்கும் அது வந்து கொஞ்சம் பழுப்பு கலரா இருக்கும் இப்போ இதல உப்பு சேர்த்துட்டோம் பாதி தான் சேர்த்திருக்கோம் வதங்கட்டோம் அப்ப வந்து உப்பு வந்து பாத்தீங்கன்னா பழுப்பு கலரா இருக்கும் அதுல வந்து எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல உடம்புக்கு நல்லது அதனால அத நம்ம அப்படியே சாப்பிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா எந்த உப்பு கல்லுப்பு எடுத்துக்கிட்டாலும் இப்போ வர்றது உங்களுக்கு பழுப்பு கலர்ல கிடைச்சிச்சு அப்படினா கண்டிப்பா நீங்க வாங்கிக்கோங்க அப்படி இல்லன்ற பட்சத்துல நீங்க உப்பை வாங்கிட்டு இப்போ எந்த கல்லுப்புமே வந்து பளிச்சுன தான் வருது அதனால தான் அதுல என்ன பண்றாங்க அது பிரசர்வேட்டிவ் பண்றதுக்கு கெமிக்கல்ஸ் என்ன போடுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு இப்ப எல்லாத்துலயுமே வந்திருச்சு இயற்கை முறையில் எதுவும் இல்ல
நம்மளாக தேடி தேடி பார்த்து பார்த்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அது வந்து இந்த உப்பு அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் அதனோட வீரிய தன்மை குறையிறதுக்காக தான் நம்ம வந்து வறுத்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி புளியும் அந்த மாதிரி தான் வறுத்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அந்த ஈரத்தன்மை இருக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ இந்த குடமிளகாயை சேர்த்துக்கலாம். அது நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நானும் இடையிலடையில் வீடியோ கிடையில பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதனுடைய வீரியத்தன்மை வந்து அந்த வறுக்கிறதுனால குறையும். ஓகேங்களா, நல்லா நம்ம வீடியோ பாருங்கள் தெரியும், ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்று ஒன்று சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ அந்த உப்பு இந்து உப்பு கிடைக்கல அப்படின்றவங்க வருத்தப்படாதீங்க. கல்லுப்பை வாங்கிட்டு நான் அது ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு. கல்லுப்பை வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து திரிச்சிட்டு வானலில் போட்டு வறுத்துட்டு நீங்கள் சால்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு அதையே உப்பை மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். அது இந்து உப்புக்கு விட அது சூப்பர் சிறந்தது தான், நல்லது தான். இப்போ இந்து உப்பு வாங்க முடியலன்றவங்க வருத்தப்பட்டாதீங்க, இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதையும் எனக்கு ஒரு வீடியோவாக பண்ண சொல்லியிருக்காங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அது சின்ன சின்ன தகவலாக இருந்தாலும் அது அவ்வளோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நான் இந்த குடிநீர் போட்டிருந்தேன், அதுக்கும் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். என்ன அனுப்பியிருந்தாருன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சங்க இலக்கியங்களில் எல்லாத்துக்குமே பாட்டாக இருக்குது அப்படின்றதையும் எனக்கு அனுப்பியிருந்தார். இந்த சுட்ட உப்பு வறுத்த புளி இதெல்லாம் எது எதுக்கு நல்லது, வெந்நீர் நீங்கள் இதமாக குடிக்க சொல்கிறீங்க, அதெல்லாமே போட்டிருக்காங்க பாடல்களில் அப்படின்னாரு. ஆமாங்க, எல்லாமே இதெல்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தமிழ் படித்தவங்களுக்கும் நிறைய புக்கு படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது தெரியும்னு என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, இப்போ நல்லா இது வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு வதங்கினா போதும். அதாவது ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வயதானவங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறாங்க. அதை மாதிரி இப்போ ஆன்லைன் கிளாஸ் வீட்டில் இருக்கிறதுனால நம்மளோட வீடியோஸை படிக்கிற பசங்களும் பார்க்குறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்களும் பார்க்குறாங்க, ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்து செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்ற பதிவை நமக்கு பண்ணுறாங்க. அது யூடியூப் சேனலில் பண்ணுறாங்களோ வாட்ஸ்அப் இதில் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எனக்கு பெருசாக தோணலை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல சொல்லி நீ சொல்லு சொல்லு அப்படின்ட்டு. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதை பதிவு பண்ணட்டும். விருப்பம் இல்லைன்னா நல்லா இருக்குதுன்னு மனசார நமக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்களோ ஃபோனில் சொல்கிறாங்களோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகேங்களா, இப்போ வயதானவங்க இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு கடிக்க முடியாது அப்படின்றப்ப கொஞ்சம் லைட்டாக சுடுதண்ணி தெளிச்சுக்கோங்க. சுடுதண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா மூடி வச்சுருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ குட்டி பசங்களுக்குனா தண்ணி தேவை கிடையாது. இது என்ன பண்ணுங்கள், நல்லா மென்று சாப்பிட கற்றுக் கொடுங்க. அந்த பல்லுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க, அப்படியே குழச்சி 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 உள்ளே தள்ளக்கூடாது. நல்லா அந்த உமிழ் நீரோட நல்லா மென்று சாப்பிட்ணும், அதை கற்றுக் கொடுங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம இதை கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணுங்கள், இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மட்டும் வேகமாக வைக்காதீங்க. நம்ம வேர்க்கடலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வறுத்து இதில் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு ரெண்டு தடவை சும்மா திறந்து திறந்து கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி தெளிச்சிருக்கோம் பாருங்கள், பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டனும், சீராக வச்சுருங்க. அடுத்தது நம்ம வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூளை சேர்த்துக்க போகிறோம். ஓகேங்களா, அது ரெண்டு செகண்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகுத்தூளை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ திறந்து பார்த்துடலாம். அந்த தண்ணி எல்லாமே இழுத்துக்கும். சீராக வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது, வேகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே வீணாகவும் போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், பிடிச்சு பண்ணுங்கள் சமையலை. ஏன்னா உணவு தான் நம்மளுக்கு மருந்து, உணவே மருந்து, மருந்தே உணவு. ஓகேங்களா, நீங்கள் டேப்லெட் என்ன தான் எடுத்துக்கிட்டாலும் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற சக்தி வேறு எதுலேயுமே கிடையாது. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணட்டும், ஃபாலோ பண்ணாதவங்களை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் வந்து உங்களுக்கு வெங்காயத்தாள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, கோசு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, புரோக்கோலி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது நல்லா ரிச் அயன், ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால தான் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு அதில் இருக்கிற சத்து நம்ம பூமியில் இருக்கிற வெங்காயத்தாள், கொத்தமல்லி தழை, புதினா இதில் எல்லாமே இருக்குது. அதனால் அதை சேர்த்துக்கோங்க. எது எந்தெந்த சீதோஷ்ண நிலையில் இயற்கை நமக்கு அருமையாக கொடுத்துருக்கு, எந்தெந்த சீதோஷ்ண நிலை எது எதுலாம் சீப்பாக கிடைக்குதோ அதெல்லாம் அந்த சீதோஷ்ண நிலைக்கு சாப்பிட்ணும் அப்படின்றத இயற்கை நமக்கு வலியுறுத்துது. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து
புதினா கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிங் நம்ம ராஜா இருக்கார் பாருங்கள், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு, கலந்து விட்டுட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். வேறு என்ன ஸ்நாக்ஸு, பசங்க கடையில் விற்கிற ஸ்நாக்ஸே கேட்க மாட்டாங்கங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா. இப்போ சிறுதானியத்தில் கஞ்சி வச்சு கொடுங்க. ஈவினிங் பசங்க ஸ்கூல் போயிட்டு வராங்க, காலேஜ்லாம் போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தெம்பு தேவைங்க. அந்த பேகு மூட்டை இருக்குது பாருங்கள், அதை சுமந்து சுமந்து முதுகு வலி கழுத்து வலிலாம் வருது. அவ்வளோ அவ்வளோ வெயிட்டுங்க. நம்ம சொல்கிறோம் நாங்களாம் படிக்கலையா படிக்கலையான்னு, உண்மையிலே நம்ம படித்த காலம் வேறங்க. கொஞ்சம் பசங்களோடு சேர்ந்து போங்க, அப்போ தான் நல்லா தெரியும். ஏன்னா ஒவ்வொரு புக்கும் அத்தா தண்டி அத்தா தண்டி இருக்குதுங்க. அந்த புக்கை பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒன்று, இந்த கையில் ஒன்று, சாப்பாடை கேட்டிங்கன்னா ஒரு டப்பா கொடு, ஒரு டப்பா கொடு. ஏன் சொல்கிறாங்க ஒரு டப்பா? அந்த புக்கோட வெயிட்டு, டிராஃபிக்கு, பொல்யூஷனு, பஸ்ஸில் இடிச்சின்னு போகிறது, நம்ம படிக்கும்போது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து மனசாட்சியோடு சொல்லுங்கள். நம்மளை தான் படிச்சிருக்கோம், நாங்களாம் ஜாலியாக ஓடுவோம். 10 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க சேர்ந்து ஓடுவோம். 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் நடந்து போன தோற்றமே தெரியாமல் நாங்களாம் படிச்சிருக்கோம். டென்ஷன் கிடையாது, டிப்ரெஷன் கிடையாது. பள்ளிடம் விட்டு வந்தோடனே அந்த புக்கை தூக்கி அப்படி கடாசிட்டு ஓடுவோம், விளையாடுவோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் மாந்தோப்பு, அவள் பேர் வெண்ணிலா, அவள் கூடலாம் போய் ஏ மாந்தோப்பில் மாங்காய் அடிச்சு தின்னுட்டு கொய்யாப்பழம் தின்னுட்டு ஆடிட்டு ஏடிட்டு வீட்டுக்கு வருவோம் 7 மணிக்கு அசந்து மசந்து. அதுக்கப்புறம் கை காலை கிளம்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படிப்போம். மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு 3 மணி நேரத்தில் படிக்கிறத கூட 1 ஹவரில் படித்து முடிச்சிடலாம். அந்த ஃப்ரீயாக பண்ணுங்கள் பசங்களுக்கு. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பிடிக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். டிவி ரொம்ப பார்க்காதீங்க, பசங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அந்த பசங்களோட நம்ம உன இணைந்து போயிட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களை ஒழுக்கமாகவும் வளர்த்துடலாம், நல்லா படிப்பாகவும் வளர்த்துடலாம், நம்ம பாசமாகவும் வளர்த்துடலாம் ஓகேங்களா. இருக்கிறது இந்த ஒரு பிறவி தான். பசங்களோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக பசங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுங்கள், பிடிக்கிறவங்க எடுத்துக்கோங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ இதை மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோடய சேனலில் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், இது வந்து டயட் உணவுங்க ஓகே, ஹெல்த்தி டயட் இது ஓகேங்களா. எல்லாருமே சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பதிலை என்னோடய சேனலில் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குங்க எல்லாருமே, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன வீடியோஸை வந்து இந்த குட்டி பசங்க இருக்கிற வீட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களே பார்த்து இப்போல்லாம் நிறைய பண்ணுறாங்கங்க. பசங்க சூப்பராக அந்த லாக்டவுனில் கிளாஸும் கவனிச்சிட்டு நிறைய பேர் சமையல் கற்றுக்கிட்டாங்க ஓகேங்களா. இப்போ என்னோடய நண்பர்களோட குழந்தைகள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் இதை பண்ணினேன், புளிக்கொழுக்கட்டை பண்ணினேன், பால் கொழுக்கட்டை பண்ணினேன், அந்த கேசரி பண்ணினேன், சக்கரை பொங்கல் பண்ணினேன் அப்படின்னு எல்லாருமே எனக்கு என்னோடய வீடியோ பார்த்து பண்ணேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஃபோனில் தெரிவிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மாதிரி குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் எல்லாருக்குமே, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என் குழந்தை பண்ணிச்சுன்னு ஃபேமிலி எல்லாமே சாப்பிடுவாங்க. ஃபேமிலி எல்லாமே சத்தா நல்லா திடகாத்தியமாக இருக்கலாம். இதை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே. நன்றி.